நமக்கு கிடைச்ச அமைச்சர் பெருமக்கள் எப்படி ராஜேந்திர பாலாஜி திருப்பதி ஏழுமலையா கோயில போய் ஏழு குண்டல் வாராவ படைச்சிட்டு என்ன பேசுற ஒரு அமைச்சர் என்று ஒரு அமைச்சர் எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை புரிதலும் கூட தெளிவு கூட இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த அமைச்சர் இங்கே நண்பர் குறிப்பிட்டது போல் செல்லூர் ராஜ், உங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகளில் ஆறுகளில் இருக்கிற நீர்கள் ஆவியாக போவதை தர்மாக்கோள் கொண்டு அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அறிவியல் பூர்வமாக படித்த அமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு இடஒதுக்கீட்டை பற்றி என்ன தெரியும்? திட்டமிட்டு அரசு பதவிகளிலே இன்றைக்கு திட்டமிட்டு மழுங்கடிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. உரிமை தருவதற்கான எந்த
சமீபத்தில் இந்த ஆண்டு 969 நேரடி உதவி ஆய்வாளர் பணிக்கு எல்லா நிலைகளிலும் தேர்வு செஞ்சிட்டான். உடல் கூறு தகுதி தேர்வாயிட்டான், மருத்துவ பரிசோதனை தேர்வாயிட்டான், கண் டெஸ்டுக்கு ஒண்ணு போயிட்டான், நீளந்தாண்டுதல் கயிறு ஏறுறதல் எல்லாத்திலும் ஜெயிச்சுட்டான். முறையாக எல்லாரையும் அழைப்பது போல் அழைத்து இந்த கம்யூனல் ஜீவோ என்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு 20% வேலை வாய்ப்பு உரிமையை கொடுக்கணும். கொடுக்கல, காரணம் ரத்தோர்னு வரலாற்றுக்கார டிஜிபி தமிழ்நாடு அந்த காவல்துறையுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய சேர்பர்சனாக அவர் இருக்கிறார். அதுக்கு ஒரு ஐஜியா ஒரு அம்மா இருக்கு, அதுவும் மேற்படி அவங்க இவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு அரசு கொண்டு வந்த ஒரு அரசாணையை, அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை கிஞ்சித்தும் மதிக்காமல் கடந்த ஆண்டு 250 பதவிகள் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதிவாரி இடஒதுக்கீட்டின் பிரகாரம் கிடைக்க வேண்டிய அந்த உரிமை மறுக்கப்பட்டது போல் இந்த ஆண்டும் செய்தார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களாக இருக்கிற எல்லா உடற்கூறு தகுதிகளிலும் தேர்ச்சி பெற்று நேர்முக தேர்வு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு ட்ரைனிங்கான 30 கடிதத்தை கொடுக்க பெற வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள், அண்ணா 2015 எங்களுக்கு கிடையல, இப்பயும் எங்களை கூப்பிடல, நாங்கள் இந்த நாட்டில் தமிழராக பிறந்ததை தவிர நாங்கள் என்ன குற்றம் செய்தோம், நாங்கள் சூத்திரனாக பஞ்சமனாக பறையராக ஒடுக்கப்பட்ட மக்களாக நாங்கள் பிறந்ததை தவிர நாங்கள் என்ன செய்தோம், அவன் கேட்கிற எல்லா தகுதிகளும் திறமைகளும் இருக்கின்ற போது இந்த வடநாட்டு உயர் ஆதிக்க வர்க்கத்தினர் அமர்ந்து கொண்டு தமிழ் வழியில் பயந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாது என்று மறுதளிக்கிறான் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் அந்த மாணவர்களை அழைத்துக் கொண்டு மதுரைக்கு நான் ஓடோடி வந்து மதுரை நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞராக இருக்கிற திரு அஜிம் கான் அவர்களை சந்தித்து நான் முறையிட்டதனுடைய விளைவாக 2 காலமாக தொடர்ச்சியாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒதுக்கிவிட்டு காவலர் உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வு செய்திருந்த பட்டியல் அத்தனையும் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம், இந்த கம்யூனல் அடிப்படையிலே சாதிவாரி அடிப்படையிலே இந்த இடஒதுக்கீட்டை இந்த மாணவர்களுக்கு கிடைப்பதற்கும் தாய் வழி தமிழ் வழியிலே பயந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலும் முறையாக கடைபிடிக்காத காவல்துறை டிஜிபி அவர்களும் உள்துறை அவர்களும் உடனடியாக இதை நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சமூக நீதி வழிவந்த ஜஸ்டிஸ் கிருபாகரனும் புழியாந்தி வழங்கிய தீர்ப்பு நாளை நூற்றுக்கணக்கான ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவ செல்வங்கள் அந்த பணிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இதை யார் செய்யணும்? பாதிக்கப்பட்டவன் போய் வழக்கு தொடர்ந்து தனக்கான உரிமையை பெறணுமா? பாதிக்கப்பட்ட மக்களின் அரசாக இருக்கிற இந்த அரசு செய்ய வேண்டிய பணிகளை கூட பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. 7.5% இடஒதுக்கீட்டுக்கு ஏழை மாணவர்கள், எடப்பாடி பாருங்க எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. 18-ம் தேதி, 19-ம் தேதி, 20-ம் தேதி 7.5% இடஒதுக்கீட்டு தமிழில் படைந்த அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு. 3 நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அப்படி செல்லுகிற ஏழை மாணவர் செல்வங்களுடைய கல்வி கடனை அரசு ஏற்கும் என்று அறிவிக்காமல் அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20-ம் தேதி காலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், மாண்புமிகு தமிழக எதிர்கட்சி தலைவர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த மருத்துவ கல்விக்கு பணம் கட்ட முடியாமல் இருக்கிற ஏழை மாணவர்களுடைய கல்வி செலவை திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அறக்கட்டளை ஏற்கும் என்று சொன்ன பிறகு அவர் அறிவிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு 17-ம் தேதி, 18-ம் தேதி, 19-ம் தேதி, 20-ம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் கலந்து கொண்ட கலந்தாய்வில் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளிலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச கட்டணத்தை செலுத்த முடியாமல் எட்டா கனியாக இருந்த மருத்துவம் நமக்கு கிடைத்து விட்டது, நாமும் மருத்துவம் படிப்போம் என்று அன்றாடம் கூலிகளாக இருக்கிற ஏழை தொழிலாளர்களுடைய ஏழை வேலைக்காரர்களுடைய பிள்ளை செல்வங்களும் அந்த மருத்துவத்தை படிப்பதற்கு அந்த கவுன்சிலிங்கை கலந்து கொண்ட பிறகு அரசனுடைய தெளிவற்ற அறிக்கை, தெளிவற்ற அரசாணை திரும்பி வந்தார்கள். எங்கே அனிதா போல் சில மாணவிகள் இப்படி ஆகிவிடுவார்கள் என்ற பதைப்பதைப்பில் இருந்த போது அப்படி பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளியோடும் என்னிடத்தில் முறையிட்ட மாணவிகளை அழைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இப்படி இந்த அரசு தவறு செய்திருக்கிறது, அதனால் 60 மாணவர்கள் தங்களுக்கு கிடைத்த இடத்தை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள், அதனால் மீண்டும் அவர்களுக்கு அந்த இடம் கிடைப்பதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளத்தை முன்வைத்து விட்டு மறுநாள் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். பிறகு அந்த மாணவி செல்வங்களை அழைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு வில்சன் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மாணவர் செல்வங்களுக்கு கிடைக்க மறுத்த 60
மருத்துவ எம்பிபிஎஸ் இடங்களை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் இந்த ஆண்டே மருத்துவம் படிப்பதற்கான அந்த உத்தரவை பெற்றுத் தருவதற்கு போராடுகிற இயக்கம் சமூக நீதி இயக்கமை தவிர ஆரிய பார்ப்பனர் கூட்டம் அல்ல. காரணம், அவனுக்கு ஏழப்பாழ சாதாரண விவசாய வீட்டு புள்ள டாக்டர் ஆனது பிடிக்கல. இவன் அழுக்குடையில் இருப்பான், கருப்பா இருப்பான், தலையில எண்ணெய் இருக்காது. இவன் பர்கர் சாப்பிட மாட்டான், இவன் பிஸ்ஸா சாப்பிட மாட்டான். ஆனா அவள் எல்லாம் அவளுக்கு நிகரா சமமா உட்கார்ந்து படிக்க கூட அனுமதிக்க மறுக்கிற ஒரு சமூகம் இந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இவற்றையெல்லாம் புரிந்துதான் ஐயா பெரியார் அவர்கள் இந்த சமூக நீதி கோட்பாட்டில், சமூக நீதி லட்சியத்தில் அன்று முதல் இன்று வரை அவர் வாழ்ந்து மறைகின்ற வரையிலும் இந்த மண்ணில் அரசியல் பதவிகளுக்கு, அரச பதவிகளுக்கும் ஆசைப்படாமல் சமூக சீர்திருத்தத்திற்காகவும், பெண்களின் உரிமைக்காகவும், ஏழை மாணவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காகவும், ஆண்டாண்டு காலமாக மறுக்கப்பட்ட சமூக நீதிக்காக தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்த அந்த பெரியார் என்கிற அந்த மகத்தான தலைவனுடைய இந்த நாளில் இன்றைக்கு இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் இங்கு பெரியார் நூற்றாண்டு இந்த நிகழ்ச்சி சமூக நீதி அடிப்படையிலே இங்கு நடத்தப்படுகிறது. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, கருப்பு சட்டக்காரங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மாவட்டத்தில் இருந்தாலும் எங்களை போன்ற அரசியல்வாதிகளும் இயக்குகிற அந்த இயக்குறியாக எங்களெல்லாம் ஐயா கிட்ட தடி இருந்துச்சு. ஆனா இவங்க கருப்பு சட்டக்காரர்கிட்ட அந்த உணர்வு இருக்கு, அந்த சிந்தனை இருக்கு. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இந்த நடக்கிற அநியாய அக்கிரம கொடுமைகளுக்கு எதிராக முதல்ல வீதிக்கு வந்து ரசம் தந்துறவன், ஜெயிலுக்கு போறவன், குண்டாசு வாங்குறவன், என்ன செய்ய வாங்குறவன், தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்குறவன் யாரா இருக்குன்னு சொன்னா, எந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளுக்கும் ஆட்படாமல் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு களத்து வருகின்ற, களத்துக்கு வருகின்ற திராவிட இயக்கத்தின், அது எந்த திராவிட இயக்கமாக இருக்கலாம், அந்த பெரியாரின் வழித்தோன்றர்களாக இருக்கும், அண்ணல் புரட்சியாளர்களுடைய வழித்தோன்றர்களாக இருக்கும், காரல் மார்க்சுடைய செங்குடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும். ஆனால் இந்த மூன்று வண்ணங்களும் ஒட்டி இருக்கிற இந்த மண்ணில் பாசிச ஆரிய பார்ப்பன சக்திகள் பாரதிய ஜனதா என்கிற துணை கொண்டு நம்மை வீழ்த்த வருகிறார்கள். நம்மில் சிலர் துணை கொண்டு எல் முருகன்களையும் ஆடு அண்ணாமலைகளையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். விழிப்பாக இருப்போம், வீதியில் இறங்குவோம், விரட்டி அடிப்போம், சமூக நீதிக்கு வித்திட்ட இந்த மண்ணில் சமூக நீதி காப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.